இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கிய உரை ஒன்றினை ஆற்றியுள்ளார். அந்த உரையிலே கூறப்பட்டுள்ள மிக முக்கியமான விடயங்கள் என்ன? புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் இந்த பொருளாதார நெருக்கடியினை முழுமையாக தீர்க்க முடியாது என்பதற்கான மூன்று காரணங்களை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போதைய நாட்டின் நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காகவே நான் இந்த பிரதமர் பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றேன். முன்னைய அரசு வரியை குறைத்ததன் காரணமாக நாட்டினுடைய வருமானம் பாரிய அளவு வீழ்ச்சியடைந்திருந்தது. தற்போது நாட்டில் ஒரு பில்லியனுக்கும் குறைவான பணமே கையிருப்பில் உள்ளது. கேஸ் பெற்றுக்கொள்வதற்கு போதுமான பணம் இல்லை. நேற்று இந்தியாவிடமிருந்து எரிபொருள் கடனாக கிடைத்ததனால் இன்னும் சில நாட்களுக்கு எம்மால் சமாளிக்க முடியும். அத்தோடு இன்னும் சில நாட்களில் 15 மணித்தியாலங்கள் மின்வெட்டும் ஏற்படலாம். எனவே இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நாம் அவசரமாக டாலர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் அளவில் கேஸ் பிரச்சனைக்கும் தீர்வுகளை நாம் பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம். அதைத் தொடர்ந்துள்ள மிகப்பெரிய பிரச்சனை தான் மருத்துவ பொருட்களினுடைய தட்டுப்பாடு. இலங்கையில் தற்போது 14 வகையான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் பாரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் புதிய பட்ஜெட் ஒன்றையும் முன்வைப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். அந்த பட்ஜெட்டிலே மக்களுக்கு அதிகளவு சலுகைகளையும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். தற்போது நாட்டில் அதிக நஷ்டத்தில் இயங்கும் இலங்கை விமான சேவையினை தனியார் மயமாக்குவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். எனவே எதிர்காலத்தில் இலங்கை விமான சேவை தனியார் மயமாக்கப்படும். எரிபொருளினாலும் மின்சார உற்பத்தியினாலும் இலங்கை அரசு ஒரு பெரும் நஷ்டத்தை அடைந்து வருகின்றது. அத்தோடு அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக இலங்கை ரூபாய்களை மீண்டும் அச்சிடுவதற்குரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் உள்ளாக்கப்பட்டுள்ளோம். எனவே இனிவரும் மாதங்களில் இலங்கை மக்களாகிய நாம் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். இருப்பினும் இன்னும் சில மாதங்களில் வெளிநாட்டு உதவிகளை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இதுதான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்று ஆற்றிய உரையினுடைய சுருக்கம். அத்தோடு வரிசைகள் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்றும் மூன்று வேளை உண்ணக்கூடிய மக்களை உருவாக்குவோம் என்றும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உறுதியளித்துள்ளார். எனவே உங்களுடைய இந்த முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இருப்பினும் சில முக்கியமான காரணங்களினால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் இந்த பொருளாதார பிரச்சினையை முழுமையாக தீர்த்து வைக்க முடியாது. அது தொடர்பாக நாம் இப்பொழுது பார்ப்போம். நாம் பார்க்க போகும் இந்த மூன்று காரணங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பிழைத்த தருணங்கள் என்றும் சொல்லலாம். அத்தோடு இந்த முக்கியமான மூன்று காரணங்களின் காரணமாகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களினால் இந்த பொருளாதார நெருக்கடியினை முழுமையாக தீர்த்து வைக்க முடியாது என்றும் கூறலாம். எனவே அதிலே முதலாவது காரணம்தான் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருப்பது. மக்களால் எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அமைச்சர்களில் 4 பேருக்கு நேற்றைய தினம் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அமைச்சு பதவிகளை வழங்கியிருந்தார். இன்றும் இன்னும் 16 பேருக்கு அமைச்சு பதவிகளையும் வழங்குவதற்காக இருக்கின்றார். எனவே கிட்டத்தட்ட அதே மொட்டு அமைச்சர்களுக்கே அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டு பிரதமர் என்ற ஆள் மாத்திரம் மாற்றப்பட்டுள்ளது. அதாவது மீண்டும் ஒரு மொட்டு அரசாங்கத்திற்கு ஒரு புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு மொட்டு அரசாங்கத்திலிருந்து சுயாதீனமான 11 கட்சிகளும் அமைச்சு பொறுப்புகளை எடுக்காமல் தாம் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவளிக்க போவதாகவும் கூறியிருந்தார்கள். அத்தோடு JVPயும் எந்த அமைச்சு பொறுப்புகளையும் எடுக்கப் போவதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியும் எந்த ஒரு அமைச்சு பொறுப்புகளையும் எடுக்கப் போவதில்லை என்றும் நாட்டினுடைய தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு ரணிலினுடைய செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இலங்கையினுடைய சுதந்திர கட்சியோ ஆரம்பத்தில் ரணிலுக்கு எந்த ஒரு ஆதரவும் வழங்கப் போவதில்லை என்று கூறிவிட்டு தற்போது தங்களுடைய முழுமையான ஆதரவினை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வழங்கப் போவதாகவும் கூறியுள்ளார்கள். எனவே நாட்டினுடைய அரசியலில் நடந்து வரும் இந்த செயற்பாடுகள் ஒரு மறைமுகமான விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது மொட்டுக்கட்சியினுடைய பிரதிநிதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சிக்க வைத்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பலியாடாக மாற்றப் போகின்றார்கள். எப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய வெளிநாட்டு தொடர்புகளினுடைய பலத்தையும் தன்னுடைய திறமையினையும் பயன்படுத்தி ஒரு 6 மாத காலத்தில் இந்த பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது சரி செய்வார் என்று வைத்துக் கொள்வோம். அத்தோடு நாட்டினுடைய பணவீக்கம் குறைவடைந்து ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் என வைத்துக் கொள்வோம். இவ்வாறு நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவுக்கு தளர்வடையும் வேளையிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ராஜபக்சக்களினால் மீண்டும் தூக்கி வெளியே வீசி எறியப்படுவார். இதனை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜபக்சாக்களும் அவர்களுக்கு ஆதரவளித்த அமைச்சர்களும் மீண்டும் ஆட்சி பீடமேறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ரணில் விக்ரமசிங்கவை வைத்து இந்த பிரச்சனைகளை ஓரளவாவது சரி செய்த பின்னர் நிச்சயமாக ரணிலை அவர்கள் தூக்கி எறிவார்கள். இதற்கு காரணம் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலகாமல் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டது. எனவே இந்த விடயம் உதய கம்மன்பில, விமல் வீரவங்ச மற்றும் எதிர்கட்சி ஆகியோருக்கும் நன்றாகவே தெரியும். இதன் காரணமாகத்தான் ஆரம்பத்தில்
விஷயத்தில் ரணிலுக்கு வழங்காத ஆதரவை தற்போது அவர்கள் வழங்குவதற்கு தயாராகி உள்ளார்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்கவை எதிர்காலத்திலே பலியாடாக மாற்றுவதற்கு தீர்மானித்து விட்டார்கள். நீங்கள் கேட்கலாம், திரும்பவும் 19ஆம் சீர்திருத்தத்தை கொண்டு வரப் போகின்றார்கள் தானே என்று. ஆனால் உண்மையில் வரப்போவது 19ஆம் சீர்திருத்தம் அல்ல, 19ஐயும் 20ஐயும் ஒன்றாக சேர்த்து ராஜபக்சாக்களுடன் ரணில் விக்ரமசிங்கவும் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு சீர்திருத்தம் ஒன்றே உருவாக்கப்படும். எனவே இப்படியான ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இனி கொண்டு வரப்போகும் 21ஆவது சீர்திருத்தம் முழுமையான அதிகாரங்களை ஒருபோதும் பாராளுமன்றத்திற்கு வழங்காது. அதற்கான காரணமும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பதவியில் இருப்பதுதான். இரண்டாவது காரணம் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஃபோமியூலா. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய வெளிநாட்டு தொடர்புகளினுடைய பலத்தின் மூலமும் கடன்களை பெற்றுக்கொள்ளும் திறமையின் மூலமுமே இந்த பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார். 2001ஆம் ஆண்டும் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் அவர்களுடைய காலத்திலே இது போன்றதொரு பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது. அந்த நேரத்திலே பிரதமராக இருந்ததும் ரணில் விக்ரமசிங்க அவர்களே. அத்தோடு அந்த காலகட்டத்திலே நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவையாக இருந்தது. எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய ஃபோமியூலாவை பயன்படுத்தினார். அதாவது தன்னுடைய வெளிநாட்டு தொடர்புகளுடைய பலத்தின் மூலமும் கடன்களை பெற்றுக் கொள்வதன் மூலமும் நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிகளை கொஞ்சமாக மீட்டெடுத்தார். மக்களாகிய நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் கடன்களை பெற்றுக் கொள்வது முழுமையான நிரந்தரமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வாக அமையாது. இன்று வரை இலங்கை நாட்டுக்கு ஒரு நிலையான பொருளாதார கொள்கையே கிடையாது. எனவே 2001ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளின் போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு நிலையான பொருளாதார கொள்கையொன்றினை ஏற்படுத்தாமல் வெளிநாட்டு கடன்களை திரட்டுவதன் மூலமே அந்த பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து வைத்தார். இதன் காரணமாகவே நாம் இன்றும் அதே பொருளாதார நெருக்கடிகளை மீண்டும் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால், இன்றும் அதே பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து வைப்பதற்காக களமிறக்கப்பட்டிருப்பவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களே. அதுவும் அதே ஃபோமியூலாவை பயன்படுத்தியே தற்போதும் அதே பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து வைக்கப் போகின்றார். மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனை, மீண்டும் அதே ஆள், மீண்டும் அதே ஃபோமியூலா. எனவே இன்னும் 5-6 வருடங்களில் இலங்கை மக்களாகிய நாம் இன்னும் ஒரு பொருளாதார நெருக்கடியை நிச்சயமாக சந்தித்தே தீர்வோம். 2001ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முழுமையாக பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து வைத்திருந்தால் நாம் ஏன் இன்றும் அதே பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றோம்? மக்களாகிய நீங்கள் இதைத்தான் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தீர்வுகள் அனைத்து பிளாஸ்டர் ஒட்டுவது போன்ற தீர்வுகளாகும். எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இந்த ஃபோமியூலாவினால் ஒருபோதும் நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிகளை முழுமையாக தீர்த்து வைக்க முடியாது என்பதனை இலங்கை மக்களாகிய நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 3வது காரணம் தான் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமை. பல வருடங்களுக்கு பிறகு இலங்கை மக்கள் ஜாதி மத வேறுபாடுகளை துறந்து ஒற்றுமையாக செயற்பட்டது அரசியல் தலைமைகளினுடைய மாற்றத்திற்காக அல்ல, ஒட்டுமொத்தமான அரசியல் கட்டமைப்பினுடைய மாற்றத்திற்காகவே. அதாவது ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றை இலக்காக கொண்டே மக்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை காலிமுகத்திடத்திலே ஆரம்பித்திருந்தார்கள். காலிமுகத்திடத்தில் மட்டுமல்ல, இலங்கை பூராகவும் அதே இலக்கை கொண்டே மக்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் எதிரொலித்திருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மக்களுடைய இந்த உணர்வு பூர்வமான இலக்கினை புரிந்து கொள்ளவில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிபிசிக்கு அளித்த நேர்காணலின் போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பின்வருமாறு கூறியிருந்தார். தான் காலிமுகத்திடத்தில் உள்ள ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை என்றும், அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு தேவையான உதவிகளை தாம் செய்து கொடுக்க போவதாகவும், அதாவது அவர்களுக்கு எல்லா ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் கூறியிருந்தார். இருப்பினும் அவர்களுடைய கோரிக்கையான ஜனாதிபதி பதவி விலகல் என்பது ஒருபோதும் நடைபெறாது என்றும் கூறியிருந்தார். இங்குதான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிழைத்து விட்டார். இயல்பிலேயே ரணில் விக்ரமசிங்க என்பவர்கள் அடிமட்ட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர். அவருடைய வரலாற்று பதிவுகளும் அதையே கூறுகின்றது. எனவே ரணிலினுடைய இந்த செயற்பாடுகளின் காரணமாக மீண்டும் ஒரு பெரும் மக்கள் அலையொன்று உருவாகுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் உள்ளன. இந்த மக்கள் அலை இன்று இல்லாவிடனும் இன்னும் ஓரிரு மாதங்களில் நிச்சயமாக உருவாகும். அப்பொழுது நீங்கள் இந்த உண்மைகளை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். எனவே நாம் மேலே கூறிய 3 காரணங்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிழைத்த தருணங்கள் என்றும் கூறலாம். அத்தோடு இந்த பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து நாட்டை முழுமையாக அவரால் மீட்டெடுக்க முடியாது என்பதற்கான முக்கியமான காரணங்களாகவும் இவற்றை குறிப்பிடலாம். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த அரசியல் ஆட்டத்திலே மக்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்று. நன்றி, வணக்கம்.